ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம ஆர்ஆர்பியில் வந்து ஏஎல்பி போஸ்ட் அப்படின்னா வந்து குரூப் டி போஸ்ட், ரெண்டு போஸ்ட்டுமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதையும் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கான ஒரு ஃபார்மேட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எஸ்சி எஸ்சி கனெக்ட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை கேஸ்ட் பார்ப்போம். ஸோ எஸ்சி எஸ்டி கனெக்ட் வந்து இந்த ஃபார்மேட் நான் கொடுத்து, ஓகேங்களா? இதுதான் வந்து அவரோட ஃபார்மேட். ஸோ இதோட அஃபிஷியலோட பிடிஎஃப் வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ தமிழில் எந்த இடத்துல எழுதாதீங்க. என்னோட விஷயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கக்கூடாது. ஸோ அதை லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து இங்கிலீஷ்லேயே நீங்கள் உங்கள் நேம் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் நேம் எழுதிக்கோங்க, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வில்லேஜில் நேம் எழுதிக்கோங்க, அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேம் எழுதிக்கோங்க. அப்புறமா வந்து என்ன ஸ்டேட் இருக்கோ அதை இங்கே எழுதிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்கள் கேஸ்டோட நேம் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து டைரெக்டாக வந்து தஹசில் ஆஃபீஸர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே போயும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து யாரெல்லாம் வந்து சைன் பண்ணுறதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு எந்தெந்த ஆஃபீஸர் எழுதி பார்க்கும்போது ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கிற ஆறு ஆஃபீஸர் நேம் கிட்டே கொடுத்துருவாங்களா? ஸோ அவங்கள வந்து யார் வேணால் இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணலாம், சிக்னேச்சர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து சிக்னேச்சர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட பதவி கேட்டிருக்காங்க, அதை பாருங்கள் சிக்னேச்சர் பண்ணுறாங்க இல்லையா? ஆஃபீஸர் ஆஃபீஸரோட சிக்னேச்சர், அவங்களோட பதவி கேட்டிருக்காங்க, அப்புறம் சீல் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா? அதாவது அதெல்லாம் பட்டு கொடுத்துருவாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதேமாதிரி டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பிளேஸ் அண்ட் டேட் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி தமிழ் எழுதுங்க, இங்கிலீஷில் அதாவது மெயினாக சொன்னது தமிழ் எழுதாமல் இங்கிலீஷ் எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ இதோட இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கான அஃபிஷியல் பிடிஎஃப் வந்து கீழே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் அதை ஒரு லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வந்து அதர் காஸ்ட் பேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.